எதிரில் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் புனல்வாசல் வர்சஸ் மதுக்கூர் டேஷ் டைம். புனல்வாசல் மதுக்கூர் அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்ல ராஜலிங்கம். சூப்பர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விஜய் லாங் ரன் அப்ல போடக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் பாலே கையில போச்சாரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு புனல்வாசலுக்காக விஜய். செட்டிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோலெக்ஸாக தான் விஜய் விளையாடுவார். ஸோ இந்த கிரவுண்டில் நிறையா ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. அக்கையும் தெளிவான பந்து, பிச்சோட தரத்தை தெரிஞ்சு வச்சு சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் பாலோட தொடுவன். இந்த முறை இன்சைட் அச்சா வந்துச்சு, ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு. அக்கைன்னு ஒரு டாட் பால் கன்சியூட்டியாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விஜய். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை லோ கேப்டா போட்டிருக்காரு, குயிக்கரான டெலிவரி. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விஜய். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார், அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. அகைன் ஒரு டாட் பால் பவர் பிளேயில் கன்ஸ்டிடியூட் அஞ்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விஜய். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை உடம்புல போட்டிருக்கு, அங்கே ஃபீல்டர் குயிக்கராக வந்துட்டாங்க. எக்ஸலண்டான ஒரு ஓவர் இந்த டோர்னமெண்டோட ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை மெய்டனாக போட்ட ஒரே பவுலர் விஜய். நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, மெய்டன் ஓவரை பதிவு பண்ணியிருக்காரு ரோலெக்ஸ் டோர்னமெண்டில் ரோலெக்ஸ் விஜய். செகண்ட் பவர் பிளே ஏற்பட ராம்குமார் ஸ்ட்ரைக்கில் கலை ஃபஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆடிருக்காரு, அங்கே பாயிண்ட் தலைக்கு மேலே கிளியர் பண்ணி பவுண்டரி போகுதான்னு பார்த்தா விஜய் விரட்டி பார்த்தாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரா லைன் பேஸ் பவுண்டரி சொல்லிட்டாங்க. கலை பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி. அவரோட செகண்ட் போன பால் ஒரு ரைட், இந்த முறை விரட்டி ஆட பார்த்தாரு, டாட் பால் கொடுத்துருக்காங்க. அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு. அகைன் அனதர் ஒன் டாட் பால், ரெண்டு டாட் பாலை பேக் டு பேக் பதிவு பண்ணியிருக்காரு ராம். ஃபோர்த் ஒன் இந்த முறை டைமிங் கொடுத்தாரு, தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டார் கலை. கண்டிப்பாக பவுண்டரி போகும், ஒன் பவுன்ஸில் பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்டரி பாலோட ஃபிஃப்த் ஒன். இந்த முறை சிக்கி சார் தட்டி விட்டு ஓடிருக்காரு, நல்ல ஃபீலிங். அங்கே டேரக்டான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டார் ஃபீல்டர் ஒரு ரன். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் வெரைட்டி ஆட பார்த்தாரு, அம்பேர்ஸ் டாட் பால் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ரெண்டு ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் பட கண்ணா ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆஃபில் ஆட பார்த்தாரு, தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் லாங் ஆஃபில் ஃபீல்டர் வச்சாமல் போடுறாங்க, இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களு பார்க்கலாம். அங்கே ரெண்டு ஃபீல்டர் வந்தாங்க, ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார் அரவிந்த், மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு, ரெண்டு வந்தாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இன்சைட் டச் ஆகி போச்சு, பின்னாடி ஃபீல்டர் பிகைண்ட் த ஸ்டம்பில் ஒரு ரன் அலோவ் பண்ணுறாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, பால் செம்ம கைட்டாக போயிருக்கு, ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்க பார்க்கலாம். ரெண்டு ஃபீல்டர் விரட்டி வந்து கேப்பில் விட்டாங்க, ஸோ அவர் பிடிப்பார் இவர்னு, இவர் பிடிப்பார் அவர்னு விட்டார். இந்த பால் ரெண்டு ரன் விட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, இதை கேட்ச் பிடிக்கிறான்னு பார்த்தா பிடிக்க முடியாது நினைக்கிறேன், ரொம்ப முன்னாடி கொடுத்துருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டர் விரட்டி பார்த்தாரு, ஆனால் பிடிக்க முடியாது, ரெண்டு ரன் விட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில் கண்டிப்பாக பவுண்டரி போகும். எஸ் பவுண்டரி போயிடுச்சு, தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி ராஜலிங்கம். மூணு ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க மதுக்கூர். நல்லாத ஒரு படம் ஃபஸ்ட் ஓவர் பட்ட விஜய். அங்கே மிட்டாப்பில் சூப்பரான ஸ்டாப், எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு, தெளிவாக காலை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு ஓட்டம் இந்த பால் நோ பால் சொல்லிட்டாங்க, சர்க்கிளுக்கு வெளியில் ஃபீல்டர் நின்ன காரணத்தினால. ஸோ தெளிவாக கால் பண்ணியிருக்காரு அம்பேர். ஸோ நல்ல அம்பேரையும் இந்த மாதிரி விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. போன பால் நோ பால் அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ கிட் பாலை பெரிய சார் ஆட விடாமல் போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி வருவாங்க, இங்கே பேட்ஸ்மேனும் ரெண்டாவது ரனுக்கு விரட்டி போகிறாங்களான்னு பார்த்தா நல்ல த்ரோ, எக்ஸலண்டான த்ரோ, டேரக்ட் கிட்ட அடித்தார் பட் உள்ளே தான் இருந்தார்னு நினைக்கிறேன் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அகைன் எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரியான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் குயிக்கராக வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப், தெளிவான த்ரோவான்னு பார்த்தா த்ரோவில் டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. இங்கே மூணாவது ரன் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஈபிகை இந்த சம்பளம் சூப்பராக ஆடிருக்காரு, ஸ்கூப் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும், நல்லா இருந்துச்சு பார்க்கவே, தெளிவாக ஒரு பவுண்டரி பிகை இந்த சம்பளம். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்கூப் கணக்கை அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், இந்த முறை டேரடிக்கிட்டான்னு பார்த்தா அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு சொல்லும் போது மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. ஸோ ஒரு ரன் இங்கே ரெண்டாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இன்சைட் ஏஜில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு ராஜலிங்கம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு மணியில் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துருக்காரு. நாலு ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க மதுக்கூர். ஃபஸ்ட் ஓவர் மெய்டனாக போயிருந்தாலும் அடுத்த மூணு ஓவரில் 34 கொண்டு வந்திருக்காங்க, சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்சை. அஞ்சாவது ஓவர் படம் மனோஜ் ஃபஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, அந்த மரம் இருக்கும் சேஃபாக ஃபீல்டர் போகணும், ஸ்டாப் பண்ண முடியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி.
அவளோட செகண்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கவரில், ஃபீல்டை விரட்டி பார்ப்பாங்க. பால் குத்தி ஒரு மாதிரி திரும்பி போய்கிட்டே இருந்துச்சு, நல்ல ஃபீலிங். ஐயோ சேஃபாக பேட்ஸ்மேன் மேலே போட்டுருச்சு. ரெண்டு போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை பவுலர் கைக்கு தான் போகும், அந்த எண்ணெலாம் அடிக்கலை, கையிலே வச்சுட்டாரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயின்னு ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே விஜய் இருக்காரு, நல்ல டேக், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா சின்ன அகைன் ஒரு ஃபுல் டாஸ், இந்த முறை லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே ரெண்டு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு விக்கெட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட சதீஷ் ஸ்ட்ரைக்கில், நியூ பேட்ஸ்மேன் அப்பு. ஃபஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர், அப்படியெல்லாம் இல்லைன்னாங்க, நல்ல டேக் அங்கே நெஞ்சில் வச்சு முடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சதீஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஆதி, செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அங்கே விஜய் இருக்காரு, ரெண்டாவது ரனுக்கான ட்ரை பண்ணுவாங்க, பார்த்தா ஸ்டாப் ஆகிருக்காங்க. எக்ஸலண்டான த்ரோ விஜய் இந்த பால் ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணியிருக்காரு, நோ பால் கொடுத்துருக்காங்க, அது கிளியர் பண்ணியிருக்கு. ஃபுல் டாஸ் பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ஆறு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்டி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு, பவுலருக்கு பக்கத்துலாம் போச்சு, ஸ்டாப் பண்ண முடியல. லாங் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல போட்டிருக்கு, நிற்க வச்சு மாற பார்ப்பாங்களான்னு பார்த்தா அஞ்சு அடிச்சாங்க, அதை விக்கெட்டாக மாற்றிருக்காங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன் ஆறு அடித்த பேட்ஸ்மேன் சின்ன ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு, கிளியர் ஆகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஆறு இந்த ஓவரில் வர இரண்டாவது ஆறு, ரெண்டு ஆறுமே சின்ன பேட்டில் இருந்து தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து, இந்த முறை லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நான் சேகர் பாஸாக இருக்காரு, அந்த எண்ணில் அடித்தாலும் உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஓவர் த்ரோ போயிருக்கு, எக்ஸ்ட்ரா எத்தனை ரன் ஓடுறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் இப்போ தான் விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட நாலு ரன் ஓட்டாங்க, அஞ்சாவது ரன்னுக்கான ட்ரையாக கூட இருக்கும். எஸ் ஓட்டாங்க, நல்ல ரன்னிங் எஃபர்ட். ஸோ அஞ்சு ரன் ஓடியே எடுத்திருக்காங்க, அது பவுண்ட்ரி போயிருந்தால் கூட ஒரு ரன்னு சேவாக இருந்திருக்கும். ஸோ இங்கே பேக்கு போகாத காரணத்தினால இப்போ லாஸ்ட் பால் அஞ்சு ரன், இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொடுத்து 61 அடிச்சிருக்காங்க. 62 டார்கெட் ஃப்ரம் புனல் வாசல், 61 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மதுக்கூர். ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சைக்கிள் விஜய், நான் சைக்கிள் சுஜி. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வாஜீர், அவரோட ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் ஆட பார்த்தாரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு வாஜீர். அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை சூப்பராக ஆட்டார், போன பால் இதை தான் ட்ரை பண்ணார், இந்த முறை அதை தெளிவாக எக்ஸிட் பண்ணிட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் பாலில் ஃபஸ்ட் ரன் அண்ட் பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. அதை அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு, பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் மிட் விக்கெட்லேருந்து விரட்டி வந்துருக்காரு. நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஒரு ஃபீலிங் அபவுட், நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு, விழுந்து ஸ்டாப் பண்ணார், விக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரன் அவுட், ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நினைக்கிறேன். சரி லாஸ்ட் பால் குயிக்கிற பாலை போட்டாங்க, ஃபஸ்ட்டு பால்லேயே கீப்பர் கேட்சில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராம்குமார், பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, ரன்னோட ஏசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரன் அவுட் ஆன காரணத்தினால இந்த பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு, எக்ஸலண்டான ஃபீலிங் அப்போ ராஜலிங்கம் சரியான ஸ்டாப், சூப்பர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பால் ரன். மதுக்கூர் ஃபீலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டர் பவுண்ட்ரி போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணி ரன் அவுட்டாக மாற்றிருந்தார், இந்த மாதிரி பவுண்ட்ரி போக வேண்டியதை இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க புனல் குளம். செகண்ட் பவர் பிளே ஒரு பட சின்ன பேட்டிங் நல்லா அடி கொடுத்துருந்தாரு, கடைசி நேரத்தில் ஒரு கேமியோ. இங்கே பேட்ஸ்மேன் கேமியாவை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு பாலில் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மடக்கி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும், பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி. அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டு போயிருக்கு, அங்கே பின்னாடியே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மடக்கி கொடுத்தாரு, அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்ட் டீட்டாவே அடிச்சிருக்காரு, ஆனால் உள்ளே போயிட்டார் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் மணி, ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, அந்த ஃபீல்டரை தானா பவுண்ட்ரியானு பார்க்கும்போது நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர், ரன் ஓடலை, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகைன் திஸ்டமில் ஸ்கூப் போயிருக்காரு, தெளிவாக பேட் லைன் பட்டிருக்கு, பவுண்ட்ரி போயிடுச்சு. ரெண்டு ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க, ரிமினி இருக்க 4 ஓவருக்கு 40 அடிக்கணும். மூணாவது ஓவர் பட விவேக், ஃபஸ்ட் ஒன்
ஃபஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி போட்டுருக்காரு. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறையும் தெளிவாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் விவேக் கையில் இருந்து பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. ஆறு முதல் ரெண்டு பால் டாட் பாலுக்கு அப்புறம் மூணாவது பாலில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. நினைக்கிறேன் இங்கே ரெண்டாவது ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுறாங்க பார்த்தா எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன். நல்ல பேக்கம் அதோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கீப்பர் மெனக்கட்டு பார்த்தா தான் பவுலரும் போயிருக்காரு. ஐயோ ஐயோ அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கேட்சை தெளிவாக போச்சார் கீப்பர். எப்போவுமே ஹை த்ரீ அடிச்சு பார்க்கும் போது லிமிட்டு கேட்டு பிடிங்க. பிளேயரோட சேஃப்டி மஸ்ட். விக்கெட்டு நல்லது ஒரு பட வாஜிர் மூணு ஒருக்கு 36 போயிருக்கு. சைக்கிள் ஜெஸ்ராஜ் ஃபர்ஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடப்பட்டாங்க. ரெண்டு ஓடலை டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. ட்ராவல் ஆகலைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல டேக்கன் பாலுக்கு கீழே போய் தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அரவிந்த் இந்த முறை குயிக்கரான டெலிவரி டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு. முதல் மூணு பாலில் எந்த ரன்னை விட்டு கொடுக்காம போட்டுக்கிறாரு. போன பாலும் ஒரு வெயிட் போயிருக்கு. ஃபிஃப்த் ஒன் ரீ பால் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்தாரு. பம்பாயிடுச்சு பவுண்ட்ரி போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு வாஜிர். நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 6 ரனுக்கு இந்த ஓவரை. 4 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 20 அடிக்கணும். அஞ்சாவது ஓவர் போட காலி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒட்டச்சு போட்டதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. 6 ஃபீல்டரால் சாப்பிட முடியாது கண்டிப்பாக. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 அடிச்சிருக்காரு மெர்வின். போன பால் ஒரு வீடு போயிருக்கு. செகண்ட் ஒன் ரீ பால் இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு காலி. நல்லா கம்பேக் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஒரு 6 அப்புறம் டாட் பாலை போட்டு விக்கெட்டாக மாற்றிருக்காரு காலி. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் மனோஜ் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. கேப்பில் ரன் ரன் ரஸ் பண்ணுறாங்க பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்துருக்காரு. இங்கே பேட்ஸ்மேனாக ஆல்மோஸ்ட் வெரைட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரன் ஓடி எடுத்துருக்காங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அகைன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதையும் ரெண்டு மாதம் ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல. மேட்சோட மொமெண்டத்தை புரிஞ்சு தெளிவாக ஆறாரு மனோஜ். பேக் டு பேக் ரெண்டு டபுள் எடுத்து வந்திருக்காரு. போன பாலர் ஒரு ஓடி போயிருக்கு. இப்போ 7-8 ஆயிடுச்சு. இந்த முறை பவுலர் தலைக்கு மேலேயா பவுலர் கையிலேயான்னு பார்த்தா பவுலர் பாலை பிடிச்சி கையிலே வச்சுட்டாரு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 6 பாலுக்கு 8 அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போட ராஜலிங்கம் ஒரு ஸ்பின் பவுலர்னு நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் பாலில் கிளாசிக் ஆடிருக்காரு. அது பவுண்ட்ரியா சிக்ஸா பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க லயன் அம்பேர்ஸ். ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் திரும்பினாரு. ஸ்டம்ப்லே போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் பவுலர். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் கண்ணா 4-4 அகைன் ஒரு ஃபுல் டாஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்காரு. ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. போன பால் ஒரு ஓடி போயிடுச்சு. இப்போது 3-2 இந்த முறை கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 1-2 பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. அப்படி இருந்து ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 2 இந்த முறை கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். வின்னிங் ஷாட்டை பவுண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காரு கண்ணா. தெளிவான நேரத்தில் தெளிவாக ஆடி இருக்கார் வந்து மனோஜ்.